TNPSC இதுக்கான தமிழ் மெட்டீரியல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆறாவது வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று மற்றும் இயல் ரெண்டு அதனோட மெட்டீரியலை பார்ப்போம். அதோட தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். நாட்டுப்பண். நாட்டுப்பண்ணை இயற்றியவர் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். இக்கால தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடையின் தந்தை மற்றும் தமிழ் உரைநடையின் சேந்தர் அப்படின்னு போற்றப்படுபவர் ஆறுமுக நாவலர். புரட்சிக்கவி பாவேந்தர் என போற்றப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் யார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டு பாடியவர் பாரதிதாசன். தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடலை இயற்றியவர் கவிஞர் காசி ஆனந்தன். சமூகம் எவ்வாறு இருக்க வேண்டும்? சமூகம் ஏற்றத்தாழற்று இருக்க வேண்டும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். நூறாசிரியர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து போன்ற நூல்களை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். நூறாசிரியர் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து இந்த நூல்களை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு, தேன்மொழி ஆகிய இதழ்களை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன். வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி என தொடங்கும் பாடலை இயற்றியவர் வாணிதாசன். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனித இனத்தை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. உலகில் உள்ள மொழிகள் எத்தனை? உலகில் 6000-க்கும் அதிகமான மொழிகள் உள்ளது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழின் கிழவியும் அதனோரற்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தமிழன் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். தமிழன் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்கள்? வளஞ்சுழி எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்கள். வளஞ்சுழி எழுத்துக்கள் யாவை? அ, ஏ, ஔ, ந, ஞ, இதெல்லாமே வளஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் யாவை? ட, ய, ழ. ட, ய, ழ வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் இணைவதால் உருவாவது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் இணைவதால் உருவாவது உயிர்மெய் எழுத்துக்கள். எட்டுத்தொகை பத்து பாட்டு ஆகியவை சங்க இலக்கிய நூல்கள். எட்டுத்தொகை பத்து பாட்டு சங்க இலக்கிய நூல்கள். திருக்குறள் நாலடியார் அறநூல்கள். திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள். தமிழுக்கு சிறப்பு பெயர் முத்தமிழ். தமிழோட சிறப்பு பெயர் முத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவதை இயல் தமிழ்னு சொல்கிறோம். எண்ணத்தை வெளிப்படுத்துறது இயல் தமிழ்.
உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், உள்ளத்தை மகிழ்விக்கிறது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தக்க மொழி தமிழ்மொழி. தமிழின் கவிதை வடிவம் துளிப்பா, புதுக்கவிதை, செய்யுள். தமிழின் உரைநடை வடிவம் கட்டுரை, புதினம், சிறுகதை. உரைநடை வடிவங்கிறது கட்டுரை, புதினம், சிறுகதை. பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள நிலைகள் ஏழு நிலைகள். தாவரங்களோட இலை பெயர்லாம் பார்க்கலாம். கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் தோகை. கரும்பு நாணல் வந்து தோகை. நெல் வரகு தாள். சப்பாத்தி கள்ளி தாழை மடல். மல்லி செடி தழை. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரைன்னு சொல்கிறோம். ஆள், அரசு, மா, பலா, வாழை இதில் இருக்கிறதெல்லாம் இலைன்னு சொல்கிறோம். அருகு, கோரை இதை வந்து புல் அப்படின்னு சொல்கிறோம். மரங்களின் இலைப்பெயர் பனை, தென்னை இதோட இலையை வந்து ஓலை அப்படின்னு சொல்கிறோம். கமுகு அதாவது பாக்கோட இலையை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம். சொற்கள் இடம்பெற்ற நூல்கள் அதாவது இந்த சில சொற்கள்லாம் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மருந்து, மருந்துங்கிற சொல் அகநானூறு மற்றும் திருக்குறள் இது ரெண்டுலேயும் இருக்கிறது மருந்து. உழவர், உழவர்ங்கிற சொல் நற்றினை. வெள்ளம்ங்கிற சொல் பதிற்று பத்து. ஊர் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம். பாம்புங்கிற சொல் குறுந்தொகை. வேளாண்மைன்ற சொல் கலித்தொகை, திருக்குறள். உயிர்ங்கிற சொல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். கோடைங்கிற சொல் அகநானூறு. உலகம்ன்ற சொல் தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படை. அன்புங்கிற சொல் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள். முதலைங்கிற சொல் குறுந்தொகை. சொல் தொல்காப்பியம். புகழ் தொல்காப்பியம். அரசுங்கிற சொல் திருக்குறள். செய்ங்கிற சொல் குறுந்தொகை. மீன் குறுந்தொகை. பார் பெரும்பான்மையாற்றுப்படை. முடி தொல்காப்பியம். ஒளி தொல்காப்பியம். தமிழ்நாடுங்கிற சொல் சிலப்பதிகாரம். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். நீண்ட நீண்ட காலம் நீ நீடூடி வாழ வேண்டும் என்று பாடியவர் கவிஞர் அறிவுமதி. மா என்ற சொல்லின் பொருள். மாங்கிற சொல்லுக்கு மரம், விலங்கு, வயல், வண்டு, மேன்மை, அழகு, அறிவு, திருமகள், துகள், பெரிய அளவு இதெல்லாமே மாங்கிற சொல்லோட பொருள்கள். சமூகம் மக்கள் குழு. நிருமித்த உருவாக்கிய. ஆழிப்பெருக்கு கடல்கோள். உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. மேதினி உலகம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழோட மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. சிந்திக்கிறதையும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது மொழி. உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் கலந்ததுதான் உலகம் என்று அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அஞ்சும் கலந்தது தான் உலகம் என்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் நற்றினை. சுறாமீன் தாக்கினதுனால ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் நற்றினை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து. கடல் நீர் சுமந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கார் நாற்பது. கடல் நீர் சுமந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கார் நாற்பது. தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்ய முடியும் என நிரூபித்தவர் கலிலியோ. தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்ய முடியும் என நிரூபித்தவர் கலிலியோ.
நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பதிற்றுப்பத்து. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பதிற்றுப்பத்து. இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இலக்கணம் ஐந்து வகைப்படும். அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. உயிரெழுத்துக்கள் இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கிறது. ஒலி வடிவாக எழுதப்படுவது எழுத்து. ஒலி வடிவாக எழுதப்படுவது எழுத்து. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதில் உயிர்குறில் 5, உயிர் நெடில் 7. உயிர்குறில் 5ல அ இ உ ஏ ஓ இதெல்லாம் உயிர்குறில். உயிர் நெடில் 7 அ இ உ ஏ ஓ ஐ ஓ. கால அளவை குறிப்பது. மாத்திரை, ஒரு முறை கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. ஒரு மாத்திரை, ஒரு முறை கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் 18. வல்லின எழுத்துக்கள் இக் இச் இட் இத் இப் இர். மெல்லின எழுத்துக்கள் இங் இஞ்ச் இன் ந இன் இம் இன். இடையின எழுத்துக்கள் இ இர் இல் இவ் இழ் இள். மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். இதுவரைக்கும் 6ம் வகுப்பில் தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற இயல் 1ல் இருக்கிற எல்லா கேள்வி பதில்களும் பார்த்தோம். அடுத்து இயல் 2ல் இருக்கிற கேள்வி பதில்களை பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் கிபி 2ம் நூற்றாண்டு. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவன் சோழ மன்னன். ஆத்திமலர் மாலையை சூடிய மன்னன் சோழ மன்னன். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. காணி என்பதன் பொருள். காணிங்கிறதுக்கு நில அளவை குறிக்கும் சொல். சுப்பிரமணியத்திற்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர். சுப்பிரமணியத்திற்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்களை பாடியவர் பாரதியார். தம் கவிதைகள் வழியே விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். கிணறு அதனுடைய பொருள் கேணி. மாடங்கள் பொருள் அடுக்குகள். பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன? உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கத்திற்காக இடம்பெறுகின்றன. உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கத்திற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பெயர்? வலசை போதல். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் நீர்வாழ் பறவைகள். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் நீர்வாழ் பறவைகள். பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகின்றன? பறவைகள் நிலம் விண்மீன் புவியீர்ப்பு பலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன.
சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும். பறவைகள் எந்த திசையில் வலசை போகின்றன? வடக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. கப்பல் கோழைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. கப்பல் கோழைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த பறவை வருவது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? செங்கல் நாராய். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்தி முத்தப்புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சக்தி முத்தப்புலவர். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 லிருந்து 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனம். எத்தனை நாள் சிட்டுக்குருவி அடை காக்கும்? 14 நாட்கள். இந்தியாவின் பறவை மனிதர் பெயர் என்ன? டாக்டர் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜிங்கிறது பறவை பற்றி படிக்கிற படிப்புக்கு பெயர். உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக விளங்குபவர் டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் டாக்டர் சலீம் அலி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் கொண்டாடப்படும் தினம் மார்ச் 20. பறவைகள் வலசை போதலை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்தப்புலவர். கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்ன்ஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்ன்ஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை முதல் எழுத்து, சார்பெழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து முதல் எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாட்களை கொண்டுள்ளது? திருக்குறள் 133 அதிகாரங்கள் மற்றும் 1330 குறட்பாட்களை கொண்டுள்ளது. மக்கள் பயனுள்ளபடி வாழ வழிகாட்டியாய் அமைவது அறநூல்கள். மக்கள் பயனுள்ளபடி வாழ வழிகாட்டியாய் அமைவது அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். அறநூல்களில் உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். ஆண்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், தேவர், சென்னாபோதர், மாதானுபங்கு, பெருநாவலர், முதற் பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, அறவிலக்கியம், உத்தரவேதம், தெய்வ நூல், முதுமொழி என்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் திருக்குறள். துணை எழுத்தே இல்லாத குறள். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. துணை எழுத்தே இல்லாத குறள் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நாலடியார் திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நாலடியார் திருக்குறள். தமிழுக்கு கதி என்று கூறப்படும் நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள்.
தமிழுக்கு கதி என்று கூறப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற இயல் 1 மற்றும் இயல் 2 இருக்க முக்கியமான கேள்வி பதில்லாம் பார்த்தோம். அடுத்து இயல் 3, 4 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.